ஜனநாயக முறைப்படி ஒரு கட்சி அங்கே ஆட்சியில் இருக்குது, காங்கிரஸ் கட்சி. மக்கள் தேர்ந்தெடுத்து அங்கே அதிகாரத்தில் 2018 உட்கார வச்சாங்க. இன்னைக்கு பாஜக காங்கிரஸ் எம்எல்ஏக்களை இழுத்து ஆட்சிக்கு உட்கார பார்க்குதா. மகாராஷ்டிரால என்ன நடந்ததோ அதற்கு மத்திய பிரதேசில் பாஜக பழி தீர்த்து கொண்டது. ஜோதிராதித்ய சிந்தியா வளர்ந்து விடக்கூடாது என்ற ஒரு வெளிப்படையான ஒரு சதி நடந்தது. அதுல வந்து கமல்நாத்தும் திக்விஜய் சிங்கும் கூட்டாளிகளாக இருந்தார்கள். ஜோதிராதித்ய சிந்தியா சீனியரா, திக்விஜய் சிங்கா, கமல்நாத்தா? இப்ப எந்த சீனியாரிட்டியின் அடிப்படையில் பிரியங்கா காந்தி வந்து ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரி ஆனாங்க? பவர்ஃபுல் போஸ்டிங்ஸ் வந்து ஒரு குடும்பம் தன்னுடைய டைனிங் டேபிள் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு கட்சியில் எப்படி மகாராஷ்டிராவில் காங்கிரஸும் தேசியவாத காங்கிரஸும் அந்த குழப்பத்தை பயன்படுத்தி கொண்டதோ அதே போல தட்டில் வச்சு ஒரு வாய்ப்பு வருகிறது அப்படிங்கிறப்போ பிஜேபி பயன்படுத்தி கொள்ளுகிறது. ராகுல் காந்தி ஒரு விரக்தியிலையும் தோல்வியிலையும் ஒரு மனச்சோர்வு அடைந்து அவர் வந்து பதவியை விட்டு விலகினார்ல, அது அவர் பண்ண மிகப்பெரிய தவறு. என்ன நடந்து கொண்டிருக்கிறது சார், செயல்பாடுகள் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குது? நல்ல கேள்விங்க. காங்கிரஸ் என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேக்குறீங்க. ஒண்ணுமே நடக்கலைங்கிறது முதல்ல. காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை என்பது நேரு குடும்பத்திலிருந்து வெளியில் வரும். அது எப்படி சார் முடியும்? கொலம்பிய குட்டைக்குள் பாஜக மீன் பிடிக்கிறது தப்பு கிடையாது, இதே தான் காங்கிரஸும் கடந்த காலங்களில் செஞ்சது, அதை இப்போ பாஜக செய்து. கொலம்பிய குட்டையாகவே தன்னுடைய கட்சியை காங்கிரஸ் தலைமை வைத்துக் கொண்டிருப்பது தப்பு. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் சார். சார், மத்திய பிரதேச அரசியலில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில் இருந்த ஜோதிராதித்ய சிந்தியா, அவர் வந்து அந்த கட்சியின் ஒரு இளம் தலைவராக இருந்தவர், நம்பிக்கைக்குரியவர், ராகுலுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்தவர். ஏற்கனவே அங்கே மத்திய பிரதேசத்தில் கமல்நாத்தினுடைய ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது. நேற்றுக்கு ஜோதிராதித்ய சிந்தியா வந்து மோடியை பார்க்குறாரு, அமித்ஷாவை பார்க்குறாரு, பாஜகவோட ரொம்ப நெருக்கமாக போயிட்டார். அவர் அந்த கட்சியில் சேரப்போகிறாருன்னு தான் தெரியுது. அதிருப்தி எம்எல்ஏக்கள்னு ஒரு 22 பேர் அவர் கூட சேர்ந்து நேற்றுக்கு ராஜினாமாவே பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு குவஷின் மார்க் இருக்குது. பாஜக தன்னுடைய பல மாநிலங்களில் செய்யக்கூடிய ஆப்ரேஷன் லோட்டஸ் இந்த வேலையை மத்திய பிரதேசத்தில் தொடங்கி இருக்கிறது. அங்கே நடத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க, அதனுடைய நீட்சி தான். ஏன்னா ஜனநாயக முறைப்படி ஒரு கட்சி அங்கே ஆட்சியில் இருக்குது, காங்கிரஸ் கட்சி. மக்கள் தேர்ந்தெடுத்து அங்கே அதிகாரத்தில் 2018 உட்கார வச்சாங்க. இன்றைக்கி பாஜக காங்கிரஸ் எம்எல்ஏக்களை இழுத்து ஆட்சிக்கு உட்கார பார்க்குதா? முதல்ல இது ஆப்ரேஷன் லோட்டஸில் ஒரு ஃபேன்சியான பேர். இது ரெண்டு தேசிய கட்சிகளுமே மாறி மாறி செய்து வந்திருக்கின்றன. மகாராஷ்டிராவில் என்ன நடந்ததோ அதற்கு மத்திய பிரதேசில் பாஜக பழி தீர்த்து கொண்டது அப்படி தான் சொல்லலாம். மகாராஷ்டிராவில் வந்து பிஜேபி கூட்டணிக்கு தான் மக்கள் வாக்களித்தார்கள். வாக்களித்து எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு முதல்வர் பதவி அப்படிங்கிற அந்த 1-point அஜெண்டாவுக்காக கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். கூட்டணியில் இருக்கிற குழப்பத்தை அங்கே இருந்த காங்கிரஸும் சரி தேசியவாத காங்கிரஸும் பயன்படுத்தி கொண்டது. உத்தவ் தாக்கரே கொண்டு வந்தார். அதுக்கு முதல் நாள் வரைக்கும் சிவசேனை வந்து மதவாத கட்சி என்று சொல்லிக்கொண்டவர்கள் தங்களுடைய ஆதாயத்துக்காக அரவணைத்து கொண்டார்கள். அதே போல் அங்கே எப்படி அந்த கூட்டணி குழப்பத்தை காங்கிரஸ் பயன்படுத்தி கொண்டதோ அதே போல் இங்கே மத்திய பிரதேசில் காங்கிரஸுக்குள் இருந்த குழப்பத்தை பிஜேபி பயன்படுத்தி கொண்டு. அப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து ஜனநாயக படுகொலை செஞ்சுக்கிறாங்க. ஜனநாயக படுகொலை இது எல்லாமே வந்து நாமளாக சொல்லக்கூடிய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் தான். இதில் வந்து ஒரு படுகொலையும் இல்லை. என்னென்னா இந்த 22 எம்எல்ஏக்களை கூட்டு வந்து இவங்க உடனே கட்சி மாற வச்சு ஆட்சியெல்லாம் ஒன்றும் பிடிச்சல. அத்தனை பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு ரிசைன் பண்ணிட்டா என்ன, இது கர்நாடகாவில் இருக்க மாதிரி தேர்தலை தான் சந்திக்க போகிறாங்க, மக்கள் தான் வாக்களிக்க போகிறாங்க. இந்த 22 பேரையும் நிராகரிக்கணும்னா மக்கள் நிராகரிக்க முடியும். மக்களுக்கு தானே கடைசியில் வாய்ப்பை கொடுக்குறாங்க. இல்லை என்ன இடத்துல ஜனநாயக படுகொலை நடந்தது? இன்னொன்று, சிந்தியாவுக்கும் கமல்நாத்துக்கும் இடையில் ஒரு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆரம்ப காலத்துலேருந்தே ஓடிக்கொண்டு இருக்கின்றன. போன வருஷம் இந்த நவம்பர் 25 தேதி 2019 நவம்பர் 25
அதை ட்விட்டர் பயோவியே வந்து திடீர்னு ஜோதிராதித்ய சிந்தியா மாற்றுகிறார். அதுக்கு முன்னால் வரைக்கும் குணா உண்டிய ஃபார்மர் எம்பி, அப்புறம் ஃபார்மர் மினிஸ்டர் ஆஃப் சோன்ஸோ, ஃபார்மர் டெப்டி மினிஸ்டர் ஆஃப் சோன்ஸோ இப்படி போட்டுருந்தவரை டோட்டலாக அதெல்லாம் எடுத்துட்டு அவர் வந்து பப்ளிக் சர்வெண்ட், அப்புறம் வந்து கிரிக்கெட் என்தூசியாஸ்ட், இது மட்டும்தான் போட்டார். அப்போவே வந்து பிஜேபி நோக்கி போகிறாரா, காங்கிரஸ் விட்டு விலகுகிறாரா, இத்தனையும் கேள்வி கேட்கப்பட்டது. அதாவது அங்கே ஜோதிராதித்ய சிந்தியா வளர்ந்து விடக்கூடாது என்ற ஒரு வெளிப்படையான ஒரு சதி நடந்தது. அதில் வந்து கமல்நாத்தும் திக்விஜய் சிங்கும் கூட்டாளிகளாக இருந்தார்கள். ஜோதிராதித்ய சிந்தியா சீனியரா, திக்விஜய் சிங்கா, கமல்நாத்தா, மூணாவது இடத்துல தான் ஜோதிராதித்ய சிந்தியா இருக்காங்க. இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, காங்கிரஸை பொறுத்தவரை சீனியாரிட்டிக்கெலாம் என்ன பெரிய மரியாதை? நேற்றைக்கு வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தவங்க ஒரே நாளில் ஆல்டே ஜென்ரல் செக்ரட்டரி ஆகக்கூடிய ஒரு கட்சி. பிரியங்கா காந்தி என்ன சீனியாரிட்டி? எந்த சீனியாரிட்டியின் அடிப்படையில் ஆல் இண்டியா ஜென்ரல் செக்ரட்டரியா நாங்கள்? இங்கே 50 வருஷமாக 60 வருஷமாக கட்சியில் இருந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட்டாக கூட வர முடியாதவங்க 1000 பேரை பார்க்கலாம். இப்போ எந்த சீனியாரிட்டியின் அடிப்படையில் பிரியங்கா காந்தி வந்து ஆல் இண்டியா ஜென்ரல் செக்ரட்டரியானாங்க? பவர்ஃபுல் போஸ்டிங்ஸ் வந்து ஒரு குடும்பம் தன்னுடைய டைனிங் டேபிளில் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு கட்சியில் சீனியாரிட்டியெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? சரி, அப்படியே பேசுகிறோம்னே வச்சுப்போம், இந்திரா முகமா முடிச்சிடறேன், அப்படியே பேசுகிறோம்னே வச்சுப்போம். கமல்நாத்துக்கு முதல்வர் பதவி கொடுத்தாச்சு. இப்போ பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி போஸ்ட்டை அவர் கிளைம் பண்ணிட்டே இருக்கார் தொடர்ந்து. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ சீனியாரிட்டி நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிறேன், பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி போஸ்ட்டு திக்விஜய் சிங் கூட கொடுக்கலாம்ல, முதல்வர் பதவியே கமல்நாத்துக்கு கொடுத்தாங்க, அந்த மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியும் கமல்நாத்துட்டே கொடுத்தாங்க. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அதிகாரம் தான் பிரச்சனை. ஜோதிராதித்ய அதிகாரம், அதிகாரங்கிறது இவருக்கு மட்டும் இல்லை கமல்நாத்துக்கும் பிரச்சனை. அவர் அதிகாரத்தை குவிக்க வேண்டும் என்று பார்த்தார். சரி, ஜோதிராதித்ய சிந்தியா அதிகாரத்தை பரவலாக்குங்கன்னு சொல்கிறாரு. அவர் முதல்வர் ஆயிட்டார், ரைட்டு, அவர் முதல்வர் ஆகிட்டாருங்கிறப்போ எனக்கு பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் கிளைம் பண்ணது தப்பு இல்லை. சரி, அவர் வந்து ஒரு பவர்ஃபுல் பர்சன். ஒன்னே ஒன்று, நீங்கள் சீனியாரிட்டி கேட்டதுக்காக சொல்கிறேன், மத்திய பிரதேசில் இப்போது 2018 சட்டப்பேரவை தேர்தலை அவர்கள் சந்தித்தப்போ காங்கிரஸினுடைய கேம்பெயின் கமிட்டி சேர்மனே வந்து நீங்கள் சொன்ன சீனியரான திக்விஜய் சிங் இல்லை, கமல்நாத்தில் ஜோதிராதித்ய சிந்தியா, ராகுலோட ஜோதிராதித்ய சிந்தியாவை போட்டு அதன் மூலம்தான் அவங்க இந்த அளவுக்கு வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வந்தாங்க. அப்படிங்கிறப்போ அவர் என்ன நினைக்கிறார், தான் கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு முகாந்திரம் இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. அவர் சிஎம் இல்லைன்னா எனக்கு பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி தலைவராது கொடுங்கங்கிறாங்க. ரெண்டையுமே கமல்நாத் எல்லாமே தனக்கு வேணும்னு நினைக்கிறாரு. தொடர்ந்து முட்டி மோதிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் ஒரு ஸ்டேஜில் வெளியில் வர்றாங்க. இதில் கூட பிஜேபி கை இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதாவது 22 MLAக்கள் வெளியில் வந்தாங்கள்ல, அவங்க பிஜேபிக்காக வெளியில் வந்தாங்களா, சிந்தியாவுக்காக வெளியில் வந்தாங்களா? சிந்தியாவுடைய ஆதரவாளர்கள், சிந்தியாவுடைய ஆதரவாளர்கள். அப்புறம் இல்லை, எங்கே பிஜேபி இருக்கு? எப்படி மகாராஷ்டிராவில் காங்கிரஸும் தேசியவாத காங்கிரஸும் அந்த குழப்பத்தை பயன்படுத்தி கொண்டதோ அதே போல் தட்டில் வச்சு ஒரு வாய்ப்பு வருகிறது அப்படிங்கிறப்போ பிஜேபி பயன்படுத்தி கொள்ளுகிறது. சரி, இந்த விதமான ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, இதை ரெண்டு தேசிய கட்சிகள் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அரங்கேற்றி வந்து பண்ணட்டும் சார். மத்திய பிரதேசத்தில் பாஜகவிலும் ரொம்ப சீனியர் மோஸ்ட் லீடர்ஸ் எல்லாம் அங்கே இருந்துட்டு இருக்காங்க. இவருக்கு என்ன அங்கே கிடைச்சிட போகுது? ஜோதிராதித்ய சிந்தியாவுக்கு என்ன கிடைச்சிட போகுது? போய் இல்லை, என்ன கிடைக்குங்கிறது இல்லை. முதல்ல வந்து தனக்கு கிடைக்க வேண்டியதை பறித்து இருக்கிறார்கள், அப்போ அவர்களை பழி தீர்க்கணும்னு நினைக்கிறார். சரி, தன்னை வந்து தொடர்ந்து அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா நான் என்னை வந்து அவமானப்படுத்துறீங்க, என்னை வந்து ஒரு ஹெவி வெயிட்டை வந்து லைட் வெயிட்னு நினச்சி தானே பண்ணுறீங்க. இப்போ நான் வெளியில் போனால் என்ன நடக்குதுன்னு பாரு, நீ தான் ரொம்ப சீனியர் ஆச்சுல, ரொம்ப ஹெவி வெயிட் ஆச்சுல, எங்கே உன் ஆட்சியை காப்பாற்றிப்பாரு. சரி, அப்படின்னா இத்தனை வேலை வரைக்கும் இந்த 1.5 வருஷமாக ஆட்சி இருந்தது என்னால் அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு ஈகோ வந்துடுது. இந்த ஈகோ பிரச்சனை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த ரெண்டு தேசிய கட்சிகளுமே செஞ்சுட்டு வந்திருக்கேன். 10 நாளைக்கு முன்னால் குஜராத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்க காங்கிரஸ் தலைவர் தனானின் பேர், அவர் வந்து பேசுகிறார், அசம்பிளியில் வச்சு பேசுகிறார். டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய நிதின் பட்டேல் அவர்களே, உங்களுக்கு பிஜேபியில் மரியாதை இல்லை, நீங்கள் மட்டும் 20-25 MLAக்களுடன் இங்கே வாருங்கள், நாங்கள் உங்களை முதல்வராக்கி காட்டுகிறோம். காங்கிரஸ் பகிரங்கமாக காங்கிரஸ் போன வருஷம் செப்டம்பர் அசம்பிளியில் பேசுகிறார், அசம்பிளியில் பேசுகிறார், அது பதிவு செய்யப்பட்டது. காங்கிரஸ் இவர் தான் சொன்னால், அவர் எதிர்கட்சி தலைவர், காங்கிரஸினுடைய சட்டப்பேரவை தலைவர் தனானின் பேர். அதே போல் இப்போது போன வருஷம் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதின்னு நினைக்கிறேன்,
ராஜஸ்தானில் கூட்டணிக்கும் அதாவது மெஜாரிட்டிக்கு சற்று ஒரு சீட்டு குறைவாக தான் காங்கிரஸ் பெற்றது. அப்போது அங்கே இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய ஆதரவோடு தான் அது ஆட்சியில் ரன் ஆகிட்டு இருக்கு. 6 எம்எல்ஏக்கள் திடீர்னு பார்த்தா ஒன் ஃபைன் மாணி, 6 பேர் காங்கிரஸோட ஐக்கியமாயிட்டாங்க. ஸோ இடைத்தேர்தலே நடக்காமல் காங்கிரஸ் ஃபுல் மெஜாரிட்டி வந்துருச்சு. பகுஜன் சமாஜ் பார்ட்டி ஜீரோவை நோக்கி போனது. அப்போ வந்து மாயாவதி ஒரு நீண்ட அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, காங்கிரஸுக்கு எப்போதுமே இதுதான் புத்தியாக இருந்திருக்கிறது, தன்னை எதிர்ப்பவர்களை எதிர்ப்பதை நிறுத்திவிட்டு ஆதரிக்கிற கட்சிகளை நிர்மூலமாக்க பார்க்கிறது. இது நம்பகத்தன்மையற்ற கட்சி என்பதை ஒவ்வொரு தருணத்திலும் நிரூபித்தே வருகிறது. இப்படித்தான் அவர்கள் அம்பேத்கர் முதுகிலும் குத்தினார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால இது வந்து இந்த லோட்டஸ் ஆப்ரேஷன் அந்த ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷன்லாம் இல்லை. காங்கிரஸ் மாதிரியான இந்த விதமாக செயல்படக்கூடிய ஒரு கட்சியை நீங்கள் எதிர்த்து அரசியல் பண்ணால் அதே விதமாக தான் அவங்க உட்கட்சி கலியபுரத்தில் அறுவடை செய்ய பாஜக முயற்சி செய்தது. இதில் இன்னொன்று, காங்கிரஸுடைய லீடர்ஷிப்பு அது ஒரு பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிரு. சரி, அதாவது ராகுல் காந்தி ஒரு விரக்தியிலையும் தோல்வியிலையும் ஒரு மனச்சோர்வு அடைந்து அவர் வந்து பதவியை விட்டு விலகினார்ல, அது அவர் பண்ண மிகப்பெரிய தவறு. சரி, ராகுல் காந்தி இருந்த வரை இந்த பிரச்சனை இல்லை. ராகுல் காந்தி போனதற்கு பிறகு ராகுல் காந்தியால் நேசிக்கப்பட்டவர்கள், வளர்க்கப்பட்டவர்கள், ராகுல் காந்தியின் நம்பிக்கைப்பட்டவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரங்கட்டப்படுகிறார்கள். இந்த இது வந்து எல்லாருக்குமே தோணுங்க. இப்போ மகாராஷ்டிரா எலெக்ஷனை ஒட்டி காங்கிரஸ்லேருந்து பல பேர் வெளியில் பண்ணாங்க. அப்படி வெளியில் வந்த ஒன்று ரெண்டு தலைவர்கள் கொடுத்த பேட்டியே என்ன அப்படின்னா, ராகுல் காந்தியால் க்ரூம் பண்ணப்பட்டவர்கள் வளர்க்கப்பட்டவர்களுக்கு இன்றைக்கி காங்கிரஸில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லித்தான் இது பண்ணாங்க. ஸோ இவர் வந்து ராகுல் காந்தியை மனசாட்சி என்று அறியப்பட்டவர் யார், ஜோதிராதித்ய சிந்தியா. இன்னைக்கு இனிமேல் வந்து ராகுல் காந்தியே ஒரு தள்ளி போயிட்ட பின்னால, அதனால தான் அவர் வந்து அந்த ரிசிக்னேஷன் லெட்டரில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினச்சி வந்தேன் ஆனால் இனிமேல் காங்கிரஸில் இருந்து கொண்டு அதை செய்ய முடியாது என்று தெரிகிறது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அதுக்கு காரணம், இனிமேல் வந்து இந்த இடத்துல வளரவே முடியாது, அதாவது அவங்கவுங்களுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வழங்கணும். ஆனால் ஜோதிராதித்யா வந்து ஒரு சாதாரண அடிப்படை உறுப்பினர் மாதிரியே ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ஜோதிராதித்ய சிந்தியானால வந்து ஜீரணிக்க முடியுமா அப்படின்னு ஒரு சிக்கல் இருக்கு. அதனால அவர் வந்து வெளியில ஒரு 1.5 வருஷத்துல மறுபடியும் ஒரு பிரச்சனைகள்லாம் வருதே. சரி, இது அங்க தேர்தலில் வாக்களிச்சு அந்த மக்களுக்கு என்ன மனநிலை போய் சேரும்? தேர்தலில் மக்கள் வந்து ரொம்ப டெசிசிவா வாக்களிக்கல, இன்னாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் மெஜாரிட்டியோட கொடுத்துடல. ஸோ தேர்தல் முடிவு வந்தப்பிலேருந்தே பிரச்சனை வந்தாச்சு. என்ன, அவங்க 114 சீட்டு ஜெயிச்சாங்கன்னா இவங்க 109 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, மெஜாரிட்டிக்கு 116 வேணும். ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 230. சரியா, அப்படிங்கிறப்போ அது ஒன்று. ரெண்டாவது, அதை களம் கண்ட காங்கிரஸும் கிட்டத்தட்ட பிஜேபி வழியிலேயே களம் கண்டது. ஒரு ஹிந்துத்துவ அஜெண்டாவைத்தான் அவங்களும் அவங்க தேர்தல் அறிக்கையில் முன் வச்சாங்க. இப்போ ராமர் எந்தெந்த பாதையில் போனாரோ மத்திய பிரதேசில், அந்த பாதையை தோறும் ஆலயங்கள் அமைப்பது, அதில் வந்து யாத்திரைகளை கொண்டு போகிறதுக்கு எல்லாமே செய்வது, நிறைய சம்ஸ்கிருத கல்லூரிகளை உருவாக்குவது, அப்புறம் வந்து இது கோசாலைகளை அதிகமாக இது பண்ணுவது, அப்புறம் இந்த கோமியம் அதை வந்து மருந்து ப்ராடக்ட்ஸை உருவாக்குறது, இதெல்லாம் வந்து அவர்களுடைய இதில் மேனிஃபெஸ்டோலேயே இருந்த ஒரு விஷயம். இப்போ அண்மையில் கூட கமல்நாத் ரொம்ப புரட்சிகரமாக செஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, பசுக்களுக்கு ஒரு மேட்ரிமோனியல் இது ஒன்று அவர் ஓப்பன் பண்ணார். பசுக்களுடைய திருமண பொருத்தத்துக்காக அவர் மேட்ரிமோனியல்லாம் கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட இந்துத்துவ அஜெண்டாவை முன்னெடுக்கிறதுல மத்திய பிரதேச காங்கிரஸ் வந்து பிஜேபியை முந்தி கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து இந்த ரெண்டு கட்சிக்கும் அஜெண்டாவில் பெரிய வித்தியாசம் இல்லை, அஜெண்டாவில் பெரிய வித்தியாசம் இல்லை. அதனால் இப்போ 22 பேர் எலெக்ஷனில் நிற்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட கர்நாடகாவில் என்ன விதமான ஒரு ரிசல்ட் வந்ததோ அது போல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அப்படி அதில் எப்படி கர்நாடகாவில் எப்படி எல்லோரும் பண்ணாங்க, ஜனதா தள் எஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் இல்லைன்னு விலையிட்டு அப்புறம் வந்து டோட்டலாக எல்லோரும் பிஜேபியில் சேர்ந்தாங்க, பிஜேபி டிக்கெட்டில் போட்டிட்டாங்கல்ல. இப்போ அதே போல தான் இப்போது பிஜேபி ஸ்டைலே என்னென்னா, இந்த எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டே இப்படி தவறுது அப்படி தவறுனு அந்த ஆன்டி டிஃபெக்ஷனில் ஆத்தி இது கோர்ட்டு லொட்டு லொசுக்கு நிறையா வந்து சேருது. பேசாமல் நிம்மதியான பாடு, டோட்டலாக ரிசைன் பண்ணிவிடு, அவ்வளோதான், கட்சியில் சேர்ந்துக்க, டிக்கெட் கொடுக்குறோம், மக்கள் நினச்சா தேர்ந்தெடுக்கிறேன், மக்கள் தேர்ந்தெடுத்து மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு எம்எல்ஏன்னு வந்துட்டால் யாருமே கேள்வி கேட்க முடியும். வந்து மீண்டும் ஒரு தேர்தலுக்கு வழிவகுக்குது பாஜக. 22 தொகுதி இடம் எப்படி சார், வருஷத்துக்கு ஒரு தேர்தல், 2 வருஷத்துக்கு ஒரு தேர்தல், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கொண்டு வர்றது நல்லதா? ஆனால் நல்லது கெட்டதுங்கிறது இந்தியா மாதிரி. அதனால தான் வந்து ஒரு அருமையான விஷயத்தை பிரைம் மினிஸ்டர் வந்து சைமல்டேனியஸ் எலெக்ஷன்
அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தார். ஒரே தேர்தல் ஒரே நாடு, அதையும் எதிர்க்கிறாங்க. அப்படின்னா இதையும் ஏற்றுத்தான் ஆகணும், ஏதாவது ஒரு வழி. அதனால தான் மோடியோட திட்டம் எப்போது தொலைநோக்கு பார்வை கொண்டது. அதனால சைமல்டேனியஸ் போல் ஒரே நாடு ஒரே தேர்தல் அக்செப்ட் பண்ணுங்க. தொலைநோக்கு திட்டத்தை கொண்டு வருவதற்காக இந்த மாதிரி விஷயங்கள் அரசியல் அதுக்காக இதை ஒன்றும் செய்யலையே, அதுக்காக அது செய்யறதுக்கு முந்தின காலகட்டம் அடுத்தடுத்து நடந்து அதனால்தான் இதெல்லாம் இது வந்து அதாவது இந்தியாவில் ஒவ்வொரு முன்னிலையும் ஏதோ ஒரு இடத்துல எலெக்ஷன் நடந்துகிட்டே தான் இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல ஒவ்வொரு மாசமும் எங்கேயோ ஒரு இடத்துல எலெக்ஷன் நடக்கும். இந்த எலெக்ஷனுக்கும் ஒரு சீசன் இப்போ ஸ்டேட் இது இருக்குது அமெரிக்காவில் வந்து நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதத்தில் இந்த தேதியில் எலெக்ஷன் நடக்கும். கரெக்டாக இந்த தேதியில் தான் வந்து அவங்க அதிபர் பொறுப்பேற்பார். எல்லாமே டிஃபைன்டாக இருக்கும், என்றைக்குமே மாறாது. அதே போல் இங்கே வந்து ஒரு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது கொண்டு வந்தால் இதற்கு முடிவு கட்டலாம். சரி, ஜோதிராவ் சிந்தியா மட்டும் வந்திருந்தால் பாஜக மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்க முடியாது, ஏன்னா அவர் தனிப்பட்ட முறையில் வராருன்னு வச்சுக்கலாம். அவர் கூட இருக்கிற ஆதரவாளர்கள் அவர் கூட்டு வர்றாருன்னா பாஜக எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ரெண்டு விதமான விஷயம் இருக்குது. இந்த ஆதரவாளர்களை அவர் கூப்பிட்டு வந்தாரா, இல்லாட்டி அவர் போகிறதுனால ஆதரவாளர்கள் வெளியில் வந்தாங்களாங்கிறதுக்கெல்லாம் எந்த ப்ரூஃபும் கிடையாது. அந்த 22 பேர் தீவிர ஆதரவாளர்கள், அந்த 22 பேரில் 6 பேர் மினிஸ்டர்ஸு, அவங்க மினிஸ்டர் போஸ்ட்லாம் தூக்கி போட்டு வரேன்னு இருக்காங்க. இன்னொன்று அவங்க யாருமே வந்து அப்படியே டைரெக்டாக வந்து இப்போது பிஜேபியும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன செஞ்சுருக்காங்கங்கிறத பார்க்கணும். மற்றலேருந்து வித்தியாசமான ஒரு விஷயம், ஒன்று அவங்க வந்து எம்எல்ஏ போஸ்ட்டை ரிசைன் பண்ணியிருக்காங்க, என்ன ரிசைன் பண்ணிவிட்டு மின்னஞ்சல் மூலமாக கவர்னருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் பூபேந்திர சிங்குங்கிற பிஜேபி தலைவர் வந்து அவங்கள்ட்டேருந்து டைரெக்டாக ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டு அந்த லெட்டர்ஸை இவர்கிட்ட யார் பிரஜாபதிங்கிற இவர் சபாநாயகர்கிட்டையும் கொடுத்துருக்காரு. ஸோ இது ஒன்று, இது ஒரு பக்கம் நடத்துக்கு. இன்னொரு பக்கம் அவர்கள் அத்தனை பேரும் காங்கிரஸ்லேருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு தேதிக்கு நாம் பேசிகிட்டு இருக்கோம், இந்த 22 பேர் கட்சியற்றவர்கள், எந்த கட்சியிலும் கிடையாது. கட்சி இல்லைங்கிற நிலையில் அவர்கள் எந்த கட்சியில் வேணாலும் சேரலாம், அதற்கான சுதந்திரம் இருக்கிறது. இப்போது இவங்க நாளைக்கு பிஜேபியிலே மாறி எலெக்ஷன் நிற்கிறாங்க அப்படின்னா மக்கள் தீர்மானிக்க போகிறார். இது பிஜேபியே தீர்மானிக்க போகிறது இல்லையே, நாளைக்கு இவர்கள் வரலாமா வேண்டாமா எல்லாத்தையும் மக்கள் தீர்மானிக்க போகிறாங்க. அவ்வளோதான். அந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தேர்ந்தெடுத்தது எப்படி, 1.5 வருடத்துக்கு முன்னாடி ஒரு தேர்தல் நடந்து தேர்ந்தெடுத்து, அதனால என்ன, அதனால என்ன, இதே போல தானே ஒவ்வொரு இடத்துலையும் நடந்தது. இப்போ மகாராஷ்டிராவில் தேர்தல் நடந்தது, தேர்தல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எலெக்ஷன் நின்னாங்க, பிஜேபி கூட்டணி தான் ஆட்சி அமைக்கணும்னு மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ முடிஞ்ச இந்த பிஜேபி கூட்டணியில் இருந்த ஒருத்தர் மக்களுக்கு துரோகம் செஞ்சு இன்னொரு பக்கம் போயிட்டார் உத்தவ் தாக்கரே. இப்போ இந்த தேர்தல் நடந்ததுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் கேட்பீங்களா? நாளைக்கு தேர்தல் வருகிற போது படிப்பினை தருவார். இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இப்போ 1.5 வருஷத்துக்கு முன்னால் தேர்தல் நடந்தது இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் செய்கிறாங்களேன்னு, அது 22 தொகுதி தேர்தலை எதிரொலிக்குதான்னு பார்ப்போம். மக்கள் இதை விரும்பலைன்னா 22 பேரை தோற்கடிக்கட்டும். சரி, தீர்ப்பு மக்களுக்கே விட்டாச்சே, அப்புறம் என்ன பிரச்சனை? சரி, காங்கிரஸில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது சார், செயல்பாடுகள் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குது? நல்ல கேள்விங்க. காங்கிரஸில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக ஒன்றுமே நடக்கலைங்கிறதான் பிரச்சனை. அது ஒரு செயல்பாடற்ற கட்சியாக இல்லை, ஏதோ ஒரு விஷயத்தில் தான் சொல்றேன், அது செயல்பாடற்ற கட்சி. அந்த தலைமைக்கு எந்த கட்சும் இல்லைங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஜோதிராதித்ய சிந்தியா ரிசைன் பண்ணுறாரு 9ஆம் தேதிகிட்ட கடிதம், ஆனால் அதை வந்து 10ஆம் தேதி அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, தன்னுடைய கடிதத்தை ட்விட்டரில் போஸ்ட் பண்ணிட்டார். ரைட்டா, போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் நான் ரிசைன் பண்ணுறேங்கிற ரெசிக்னேஷன் லெட்டர் பகிரங்கப்படுத்தியதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி அவரை பார்ட்டியிலேருந்து எக்ஸ்பெல் பண்ணுது. இது என்னது, அதாவது அவர் விலகிறேன்னு சொன்னவரை இவங்க விலக்குறாங்க. அவர் எப்போ ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரோ அப்போ பார்ட்டியிலே இல்லை சார், பார்ட்டியில் கட்சியிலேயே இல்லாதவரை கட்சியை விட்டு நீக்குகிறது காங்கிரஸ் தலைமை. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தலைமை வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆள் இதுதான் பதவி ஆசை பிடிச்சிருக்கார், இப்படிப்பட்ட எனக்கு தேவையில்லைன்னா 2 நாளைக்கு முன்னால் தூக்கி எறிய வேண்டியதானே. அந்த கட்சி ஏன் இல்லை, அவர் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்கிற வரைக்கும் காத்திருந்து ஒரு மனுஷன் நான் ராஜினாமா செய்து விட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் பார்ட்டியிலே இல்லைன்னானதுக்கப்புறம் பார்ட்டியில் இல்லாத ஒருத்தரை அந்த பார்ட்டியுடைய ஹைகமாண்ட் நாங்கள் எக்ஸ்பெல் பண்ணுகிறோம்னா முழு முதற் காரணம் யார் அங்க நடந்துட்டு இருக்கிறது எல்லா விஷயங்களுக்கும்? அதாவது முதல் விஷயம் இப்போ இதை நான் சொன்னேன்னா இவன் இப்படித்தான் சொல்லுவான்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் எங்கே போனாலும் இதைத்தான் சொல்லுவேன். முதல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை என்பது நேரு குடும்பத்திலிருந்து வெளியில் வரணும். அது எப்படி சார் முடியும்? அது முடியலைன்னா காங்கிரஸ் இப்படித்தான் இருக்கும். அதாவது முன்னால் அருண்ஜேட்லி தன்னுடைய பிளாக்ல ஒன்று எழுதியிருப்பார், என்னென்னா காங்கிரஸ்காரர்களுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் நேரு குடும்பம் இருந்தால்தான் அவர்களுக்கு கூட்டம் சேரும், ஆனால் அவர்கள் இருந்தாலும் ஓட்டு சேராது.
இதுதான் அவருடைய தலைவலி அப்படின்னு எழுதியிருப்பார். ஸோ க்ரௌட் புல்லர் ஒருத்தர் தேவை, அதுக்கு இவங்க இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் ஓட்டு என்றைக்குமே கிடைக்காது இப்போதைக்கு, ஏன்னா கம்ப்ளீட்டாக ட்ரெண்டு மாறியாச்சு எல்லாமே. ராகுல் காந்தி அவருடைய சொந்த தொகுதியிலேயே தோற்கிறார், இந்த மாதிரியெல்லாம் வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அதுக்கேற்றபடியான ஒரு புதிய திட்டங்கள் எதுவுமே இல்லை. வெறுனை வந்து ஒரு அரசியலை வந்து விமர்சனங்களால் மட்டுமே நகர்த்த முடியும்னு காங்கிரஸ் நம்புகிறது. அதாவது மோடிங்கிற ஒரு தனிநபரை தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டாலே அது ஒரு அரசியல் நினைக்கிறாங்க. ஒரு இந்தியாங்கிற இவ்வளோ பெரிய தேசம், ஒரு 130 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் வெறும் அரசியல் விமர்சனம் மட்டுமே அரசியலாகாது. உங்களுக்கு செயல் திட்டம் இருக்கணும், ஸ்பெஷல் டிரைவ்ஸ் இருக்கணும். இப்போது இந்தியாவினுடைய ஓட்டர்ஸில் கிட்டத்தட்ட 60% பேர் இளைஞர்கள், ரைட்டு. ராகுல் காந்தி ஒரு இளைஞரின் பிரதிநிதிங்கிற மாதிரி கொண்டு போய் நிறுத்தினாங்க, அற்ற ஃபெயிலியர் ஆச்சு. சரி, இப்போ இளைஞர்களை ஈர்ப்பதற்கு என்ன செயல் திட்டம் இருக்குது? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அந்த பதவியில் இருந்த இனிமேல் நான் இருக்க மாட்டேன், ஆளை விட்டா போதும்னு சொல்லிட்டு அவர் ஓடிட்டார். அது கட்சியில் இருந்த ஒரு இளைஞர், இது ராகுல் காந்தியோட மனசாட்சி என்று சொல்லப்பட்ட ஜோதிராதித்ய சிந்தா, நான் கட்சியிலே இருக்க மாட்டேன்ட்டு ஓடுறாரு. இளைஞர்கள் எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்காங்களே, இது கடைசியில் வந்து என்ன ஆகுது? ஒரு அதாவது முதியோர் இல்லம் மாதிரி காங்கிரஸ் போய்கொண்டே இருந்தால் இந்த கட்சி எப்படி இருக்கும்? சரி, இன்னொன்று, காங்கிரஸுக்கு ஒரு நிரந்தரமான ஸ்திரமான தலைவரே இல்லையே. இப்போ சோனியா காந்தி கூட இன்டரிம் பிரசிடெண்ட்டாக தானே இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் இன்டரிம், இடைக்கால ஒரு தலைவர்னு போடுறீங்க? ஒரு பெரும் அப்படின்னா அதுலேயே ஒரு பிரச்சனை இருக்கே, அப்படின்னா எப்போ வேணாலும் அவர் ரிமூவ் பண்ணப்படலாமா? அப்படின்னா வேற ஒருத்தரையை தான் மனசில் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? என்ன ஐடியா? எல்லாத்துலேயுமே ரொம்ப ஃப்ளூயிடாகவே இருந்தால், கட்சியினுடைய மேல்மட்டத்திலேயே ஒரு திட்டவட்டத்தன்மை இல்லாமலே இருந்தால், நீங்கள் செயல் திட்டங்களை எங்கே கொண்டு போய் சேர்ப்பீங்க? ஒரு இடத்துல என்னென்னா ஹிந்துத்துவ அஜெண்டா கை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மத்திய பிரதேஷில் குஜராத்லேயோ அந்த எலெக்ஷனை ஒட்டி ஏதோ ஒன்று எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தீவிரமாக தங்களை வந்து சிறுபான்மை ஆதரவாளர் மாதிரி காட்டிக்கிறாங்க. எந்த இடத்துக்கு என்ன, ஒரு பக்கத்தில் தலையும் காட்டிக்கிறது, இன்னொரு பக்கம் வாழையும் காட்டுற விலாங்கு மீன் மாதிரியே இருந்துகிட்டு இருந்தா ஒரு ஐடியாலஜிக்குள்ளே வரணும்ல ஏதோ ஒன்று. அதாவது ஒன்று, காங்கிரஸ் பழைய ஃபிலாசபி பழைய ஐடியாலஜி அப்படியே ரிட்டைன், காங்கிரஸ் காங்கிரஸாக இருக்கணும். அப்படி இல்லையா, இன்றைக்கி காலத்துக்கு ஏற்றபடி புதிய ஐடியாலஜியை உருவாக்கி அதில் ஒழுங்காக ஸ்டிக்கான் பண்ணணும். இல்லை எதுவுமே இல்லை. ஒவ்வொன்று ஒரு 370 அப்ரகேட் பண்ணாங்க, உங்களுக்கு தெரியும். 370 சம்மந்தமாக கட்சி ஒரு இதை சொல்லுது, ஆனால் அந்த காங்கிரஸ் தலைவர்களை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொன்னாங்க. ஆனால் அவங்க காங்கிரஸ்க்குள்ளே இருக்காங்க, அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் கிடையாது. காங்கிரஸ் ராஜ்யசபாவில் இருந்த சீஃப் விப்பு கலேடான்னு பேர், அவர் வந்து 370 ஆதரவாக தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணார். அங்கே லால் பகதூர் சாஸ்திரியோட மகன் சுனில் சாஸ்திரி ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை சொன்னார், இந்த 370 அப்ரகேஷனை காங்கிரஸ் எதிர்த்திருக்கவே கூடாது, மண்டல் கமிஷன் அமலாக்கத்தின் போது அதை காங்கிரஸ் எதிர்த்தது, அப்படி எதிர்த்ததன் மூலமாக யூபியிலும் பீகாரிலும் மீளவே முடியாத இடத்துக்கு காங்கிரஸ் போனது. இப்போ அது 370 எதிர்த்து இருப்பதன் மூலம் இந்தியா முழுவதும் நாம் மீள முடியாத இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து தலைமை எடுக்கிற முடிவில் தவறு நேர்ந்து கொண்டே இருக்கிறது, சுனில் சாஸ்திரி சொன்னார். சொல்லிட்டு அவர் ஒன்றும் கட்சியை விட்டு ஓடி போகல, இன்னைக்கும் கட்சியில் தான் இருக்காரு. அவர்கள் ஆதங்கத்தின் வெளிப்பாடாக சொன்னார். குழப்பங்களின் கூடாரமாக காங்கிரஸ் இருக்கு, குழப்பங்களின் கூடாரமாக இருக்கிறது, முதியோர் இல்லமாக மாறிக்கொண்டிருக்கு. சரி, இளைஞர்களுக்கு அங்கே இடமில்லை என்பது போல போய்கொண்டு மத்திய பிரதேச அரசியலில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு கோவத்தூர் ரிசார்ட் மாதிரி அங்கே கூட்டு போயிருக்கிறாங்க. கமல்நாத் ஒரு புறம் கூட்டு போயிட்டு இருக்காங்க, ஜோதிராஜ் சிந்தியா அவங்களுடைய அந்த 21-22 பேர் கூட்டு போயிருக்க, ஒரு பக்கம் பாஜக எம்எல்ஏக்களை தனியாக கூட்டு போய், என்ன நடக்க போகுது சார் அடுத்து? என்ன நடக்க போகுதுன்னா, அநேகமாக இப்போது மெஜாரிட்டி இழந்தாச்சு. இன்றைக்கி இருக்கிற தேதியில் 22 பேர் ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க காங்கிரஸினுடைய எண்ணிக்கை வந்து 92 ஆகிடும், ரைட்டா. பிஜேபி 107 அப்படியே இருக்குது. இப்போ மெஜாரிட்டியை நிரூபிக்க அங்கே 104 தான் தேவை, ஏன்னா இப்போ டோட்டல் நம்பர்ஸ் வந்து 206 எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, டோட்டல் நம்பர் வந்து 230, அதில் 2 எம்எல்ஏஸ் கிடையாது, ஸோ 228, அதில் 22 பேர் ரிசைன் பண்ண கழிச்சிருங்க, ரைட்டா. அப்போ 206 வந்துடும், 206 பாதிக்கு மேலே அப்படின்னா 104 இன்றைக்கி மேஜிக் நம்பர், சரியா. இப்போ பிஜேபிட்ட ஆல்ரெடி 107 இருக்குது, ரைட்டு. இப்போ இந்த ஃப்ளோர் டெஸ்ட்னு ஒன்று கண்டக்ட் பண்ண சொல்லுவாங்க, அவரை வந்து கமல்நாத்தை கண்டக்ட் பண்ண சொல்லி கவர்னர் உத்தரவிடுவார். அப்போ இவங்க யாரும் மாறிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் ஒன்று இருக்குது. இப்போவே வந்து பெங்களூரில் இருக்க எம்எல்ஏக்கள்கிட்ட, அங்கே இருக்க டிகே சிவகுமார் உதவியோட பேச சொல்லி முகுல் வாஸ்னிக்கு, ஹரிஷ் ராவத் இவங்கள காங்கிரஸ் அனுப்பியிருக்கிறது. அதே போல் கமல்நாத்து மீதி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை சத்தீஸ்கர் இல்லாட்டி ராஜஸ்தான் காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கிற அந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க.
பிஜேபி வந்து ஹரியானாவுக்கு அனுப்பிச்சி வைக்கக்கூடிய வேலைகளை பார்த்துக்கணும். யாரும் எந்த பக்கமும் தவிரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஓவராலாக பார்த்தா இப்போ வந்து ஃப்ளோர் டெஸ்ட்னு நடந்தால் அது வந்து பிஜேபிக்கு சாதகமாக இருக்கும். ஒரு 15 ஆண்டுகள் கழித்து ஆட்சியை கைப்பற்றின காங்கிரஸ் 15 மாதங்களில் கவிழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து கொண்டு குழம்பிய குட்டைக்குள் பாஜக மீன் பிடிக்கிறது தப்பு கிடையாது. இதே தான் காங்கிரஸும் கடந்த காலங்களில் செஞ்சது. அதை இப்போ பாஜக செய்துன்றீங்க. குழம்பிய குட்டையாகவே தன்னுடைய கட்சியை காங்கிரஸ் தலைமை வைத்து கொண்டிருப்பது தப்பு. அப்படி வச்சுக்கிட்டு இருந்தால் மீன் பிடிக்கிற மீன் பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பான். சரி, மிக்க நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் சார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.